வணக்கம். நான் உங்கள் சூர்யா. நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தகவல், கார் கிளாஸில் இருக்கிற இந்த வாட்டர் ஸ்பாட், இந்த வாட்டர் ஸ்பாட்டை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக இந்த வாட்டர் மார்க்ஸ் இல்லைனா இந்த வாட்டர் ஸ்பாட் இதை எப்படி சரி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் சர்வீஸ் விட்டீங்கன்னா கிளாஸை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி அவங்க கோட்டிங் கொடுத்து சரி பண்ணுவாங்க. இந்த வாட்டர் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நைட்டு நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் ஓட்டுறதுக்கு, ஏன்னா அந்த லைட் கிளார் அடிக்கும். அதே மாதிரி மழை டைமும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டிலே ஓனாக எப்படி கிளாஸை பாலிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளாஸ் பாலிஷிங்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, காட்டன் வேஸ்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா காட்டன் துணி, ரொம்ப சாஃப்டாக இருக்கிற துணி யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி, கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படும். மெயினாக நமக்கு தேவையான பொருள்னால் விபூதி, 2 பாக்கெட் விபூதி தேவைப்படும். அதாவது 6 கிளாஸ், ஃப்ரண்ட்டு பேக் 4 விண்டோ எல்லாத்துக்கும் சேர்த்து 2 பாக்கெட் விபூதி இருந்தாலே போதும். ஏன்னா ஒரு பாக்கெட் விபூதி பார்த்திங்கன்னா ஒரு 7 முதல் 10 ரூபா வரைக்கும் தான் இருக்கும். 2 பாக்கெட் டோட்டலாக 20 ரூபா இருந்தாலே நமக்கு கிளாஸ் பாலிஷிங் பண்ணிடலாம். நீங்கள் கிளாஸ் பாலிஷிங் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு கிளாஸை நல்லாவே வாஷ் பண்ணிடுங்க. எந்த மணல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஏன்னா மணல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம பாலிஷிங் பண்ணும்போது அந்த மணல்னால் கிளாஸில் ஏதாச்சும் ஸ்க்ராச்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கார் கிளாஸை நீட்டாக வாஷ் பண்ணிடுங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா காட்டன் வேஸ்ட்டை தண்ணியில் முக்கி நல்லா பிழிஞ்சிருங்க. ரொம்ப ஈரமாக இருக்க வேணாம், லைட்டாக ஈரமாக இருந்தாலே போதும். இப்போ நீங்கள் இந்த ஈர காட்டனை வச்சு விபூதியை தொட்டு கிளாஸ் ஃபுல்லாகவே ரப் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேணாம், மைல்டு அழுத்தம் கொடுத்தா போதும். ஒரு 2 மினிட்ஸில் ஃபுல் கிளாஸை ரப் பண்ணி விட்டுருங்க. 2 மினிட்ஸ் போதும், ரொம்ப டைம் எடுக்கணும்னு தேவை கிடையாது. ரப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்களா காஞ்சிரும். காஞ்ச அப்புறம் ஈரம் இல்லாத ஒரு துணியை வச்சு அந்த விபூதியை ஃபுல்லாகவே தொடச்சி விட்ருங்க. இது ஃபஸ்ட் ரவுண்டு. எதுக்காக நம்ம இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ணுறோன்னா, நம்ம என்ன தான் தண்ணி வச்சு வாஷ் பண்ணாலும் சின்ன சின்ன அழுக்குகள் இருக்கும். அது நம்ம ரெண்டாவது இருத்தி நம்ம பாலிஷ் பண்ணும்போது அதனால் ஸ்க்ராச்சஸ் ஆகக்கூடாது. அதனால தான் ஃபஸ்ட் ரவுண்டில் ரொம்ப சாஃப்டாகவே பண்ணி முடிச்சிடுறோம். அப்போ அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும், சரிங்களா? இப்போ நீங்கள் செகண்ட் ரவுண்ட் பாலிஷிங் பண்ணுங்கள். செகண்ட் ரவுண்டும் ஃபஸ்ட் ரவுண்ட் பண்ண மாதிரி தான், ஈர துணியை விபூதியில் தொட்டு கிளாஸ் ஃபுல்லாகவே ரப் பண்ணுங்கள். ஆனால் இதில் என்னென்னா, நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்து அதை ரப் பண்ணுங்கள். இதே மாதிரி சர்க்குலர் மோஷனில் ரப் பண்ணுங்கள், சரிங்களா? ஃபுல்லாக ரப் பண்ணி முடிச்சுக்கோங்க. மினிமம் ஒரு கிளாஸுக்கு 15 முதல் 20 நிமிஷம் இது பாலிஷிங் பண்ணுங்கள். அப்போ தான் அது ஃபுல்லாகவே ஸ்டெயின் ரிமூவ் ஆகும். இப்போ பாலிஷிங் முடிஞ்சிடுச்சு. இனி நீங்கள் தண்ணி வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணாலே போதும். பாலிஷ் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ கிளாஸை பாருங்கள். கிளாஸில் இருக்க எல்லா வாட்டர் மார்க்ஸும் எல்லா ஸ்பாட்ஸும் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு சூப்பராகவே இருக்குது. நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கோடு இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் கிளாஸில் ரப் பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு ஸ்பாட், ஒரு சைடில் ஏதாச்சும் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரப் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அதில் திருப்தி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.